கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எழும்பி பிரகாசி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கிற தியானம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த சம்பவம் நமக்கு மிகவும் பரிச்சயமான சம்பவம். சவுல் ராஜாவை கர்த்தர் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளிவிட்டார். அவன் மேல் இருக்கிற தேவ அபிஷேகத்தை ஆண்டவர் மறுபடியும் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது சாமுவேல் துக்கத்தோடு இருக்கிறான். ஐயோ, ஆண்டவர் முதலாவது அபிஷேகம் பண்ண ராஜாவை இப்படி அபாத்திரனாக போயிட்டானே, என்ன செய்யறதுன்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, நீ ஏன்பா சவுலுக்காக துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, வா உன்னை ஈசாவின் வீட்டுக்கு அனுப்புவேன் நினச்சி பெத்தலகேமுக்கு அனுப்புவேன் என்று அனுப்பினார். தேவனுடைய மனுஷனாகிய சவுல் அந்த கிருபையை இழந்த பிறகு சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு பெத்தலகேமுக்கு வருகிறான், ஈசா வீட்டுக்கு வருகிறான். ஈசா வீட்டுக்கு வந்து, அவர்கள் பிள்ளைகளில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா. அவர் சொல்லும் பொழுதே ஆண்டவர் சொல்லுங்க, 8வது நபரை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், கடைசி ஆள் இருக்கான் பாரு, அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய நிதானத்துக்கு இடமே விட்டு கொடுக்கிறார். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், அங்கே தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கா, அவனை போய் அபிஷேகம் பண்ணி சொல்லியிருக்கலாமே. ஆண்டவர் அப்படி சொல்லலை. அப்போது தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்துக்குள்ளாக நாம் வாழவும், தேவனுடைய அந்த ஞானத்தையும் நிதானத்தையும் உடையவர்களாய் நம்மை அனுபவப்படுத்தி கொள்ளவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் அவனுக்கு அந்த நிதானம் இல்லை. அவன் வருகிறான், எலியா மூத்தவனை ஜெசி அனுப்புகிறான். ஈசாய் அனுப்பின உடனே இவன் சோத்திரம் மனசில் நினைக்கிறான், இவன் தானாக்கும், இவனை தான் அபிஷேகம் பண்ண போறான் அப்படின்னு எழும்புறான். ஆண்டவர், நில்லு, ஏன்பா அவசரப்படுற, இவன் இல்லை, நீ இவனை பார்க்க ஆள் வாழ வாட்ட சட்டமாக இருக்கிறான், நல்ல பலசாலியாக இருக்கிறான், அவன் உடம்பை பார்க்குற, அவன் நரம்பையை பார்க்குற, அவனுடைய கம்பீரத்தை பார்க்குற, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறதில்லை என்று சொன்னார். நல்லா கவனிங்க, தேவன் தெரிந்து கொள்கிற விஷயத்தை குறித்து பவுல் கொரிந்தியர் நிறுவ 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறான். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பேதையை தெரிந்து கொண்டார், இல்லாதவைகளை உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய பார்வை வேறு, மனுஷனுடைய பார்வை வேறு. நான் பல இடங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகும் பொழுது என்னை அற்பமாக பார்ப்பாங்க. நான் உருவத்தில் ரொம்ப சின்ன பையன், சின்ன மனுஷன், ரொம்ப ஆரவாரமான ஒரு காரியத்தில் இல்லை. ஆரம்ப காலங்களில் நான் அதற்கேற்ற ஒரு டாம்பிகமான வஸ்திரமும் கிடையாது, ரொம்ப மனத்தாழ்மையோடு இருப்பேன், என்னை அப்படி கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் அந்த புல்பீட்டில் போய் நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்த பின்பு பிரசங்கத்தின் முடிவிலே அநேகர் அழுது அர்ப்பணித்து விட்டு சொல்லுவாங்க, நாங்கள் உங்களை சாதாரணமாக நினச்சிட்டோம், இன்றைக்கும் உலக பிரகாரமாக அப்படி தான் நினைக்கிறோம், ஆள் உருவத்தை பார்க்குறோம், பட்டத்தை பார்க்குறோம், பதவியை பார்க்குறோம், படிப்பை பார்க்குறோம். தேவன் அதெல்லாம் பார்க்கலை, இவன் கர்த்தருக்கு பிரியமானவனா, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா என்று பார்க்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் ஆண்டவரை துதிக்கிறதிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலும் மன உண்மையாக இருக்க வேண்டுமென்று ஒரு வைராக்கியம் உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை அற்பமாய் கடைக்கோடியில் வைக்க மாட்டார். உங்களை கடைக்கோடியில் நீங்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் உங்களை தெரிந்து கொண்டு முதன்மையாக்குகிற கர்த்தர். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கடைக்கோடியாக இருந்தான், 7 பிள்ளைகளை வந்தாச்சு, யாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. சாமுவேலுக்கு சலிப்பு வந்துட்டு, என்ன ஆண்டவரே, 7 பேரும் பார்த்தா நல்லா இருக்கிறான், இவெல்லாம் இல்லை இல்லைங்கிறீல. அவன் கேட்குறான், வேற உனக்கு பிள்ளைகள் இருக்கா? ஆமாம், ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாயக்குன்னு அவனை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடுவேன் நான் பந்தி இருக்க மாட்டேன்.
அவன் வாரான். அவனை பார்த்தா அவர் இளைஞன், வட்டசாட்டமான இளைஞன் அல்ல, சிவந்த மேனி உள்ளவன், அழகிய அவனுடைய உருவம் சிவந்த மேனி அழகிய கண். அவன் உருவம் கம்பீரமாக இருந்தது, அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான்லாம் ஒன்றும் இல்லை. எட்டாவது பையன் அற்புதமாக எண்ணப்பட்ட பையன், எங்கேருந்து ஓடி வந்திருக்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், காட்டிலிருந்து ஓடி வந்திருக்கான். எப்படி இருந்துருமா, தீர்க்கதரிசி தன்னை சந்திக்க வராருன்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும், நல்லா குளித்து கிழித்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அப்படி கம்பீரமாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இவன் ஆடுகளோடு தங்கினவன், அவனை வந்தால் அவன் மேலே ஆட்டு வாசனை அடிச்சிருக்கும். இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் வாரான், அவனுக்கு வேறு எந்த ஆயத்தமும் பண்ண நேரம் இல்லை, இவன் தானாக்கும் என்று சொல்லி எழுப்பி அபிஷேகம் பண்ண சொன்னார். உடனே அப்படியே அபிஷேகம் பண்ணிட்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்கிறதற்கு உன் உருவமோ உன் தோற்றமோ உன்னுடைய ஆயத்தமோ அல்ல, அது தேவனுடைய அனாதி தீர்மானம். அந்த அனாதி தீர்மானத்தின்படி தேவன் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் பார்க்கிற குவாலிஃபிகேஷன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். உன் நீ ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறாயா? என் மகளே, என் மகனே, உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார். ஆண்டவரே, நான் உடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும்னு சொல்லி ஒப்புக்கொடு. யார் யாருக்கோ ஏற்றவனாக இருக்க விரும்புகிறோம். முதலாளியை பிரியப்படுத்த விரும்புகிறோம், உடன் வேலையாளை பிரியப்படுத்த விரும்புகிறோம், அதிகாரியை பிரியப்படுத்த விரும்புகிறோம், நண்பர்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம், ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஜெபிப்போமா. ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் நாங்கள் மாற கிருபை தாரும். நீ வேறு எந்த தகுதி எங்கள்கிட்ட பார்க்க விரும்பலை, நாங்கள் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய், உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்தவர்களாய், உங்களுடைய இருதயத்தின் சித்தத்தை அறிந்து அதன்படி செய்வதற்கு ஆண்டவரை ஆயத்தமுள்ளவர்களாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரும். தாவீதை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து ராஜாவாய் உயர்த்திற கர்த்தர் எங்களையும் எங்கள் நிலையிலிருந்து உயர்த்த நீர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.